ஹலோ, வெல்கம் டு ஏசாப் கிச்சன். இன்னைக்கு ஒரே மாவு யூஸ் பண்ணி இட்லி தோசை குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: இட்லி தோசை மாவு, குழி பணியாரத்துக்கு கருவேப்பில கொஞ்சம் பொரிய கட் பண்ணது, கொத்தமல்லி கொஞ்சம், கடலைப்பருப்பு, வெங்காயம் ஒன்று பொரிய கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய், கடுகு, எண்ணெய் தேவையான ஸ்டவ் மிளகு பேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டு எண்ணெய் காய்ச்சது கடுகு கடுகு வச்சது கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது வந்து இந்த மாவில் கொட்டிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ் மேலே குழி பணியாரம் பண்ணுறதாகவும் வச்சுட்டு வெள்ள காய்ஞ்சதும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாவுலேருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மேலாக மூடி போட்டு மூடி இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க.
இருக்கும். சுவையான குஜி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இட்லி பிளேட்ல இட்லிக்கு மாவு ஊத்திட்டேன். இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது வச்சு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு நல்ல சாஃப்ட் சாஃப்ட் அனைத்து ஸ்டவ் எடுத்து தோசைக்கு ஆரம்பிச்சுட்டு இதை கொஞ்சம் எண்ணெய் போட்டேன். அதே மாவுலேருந்து ஒரு கண்டி எடுத்து நல்லா கொஞ்சம் நல்லா போட்டு இப்போ வெந்துச்சு. திருப்பி போடணும் அவசியம் இல்லை. இப்போ அதே மாதிரி எல்லா தோசையும் சுட்டி நல்லா மறுமொரு தோசை ரெடி. இப்போ சாஃப்டான இட்லி, மறுமொரு தோசை, சுவையான குழி பணியாரம் மூணு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த மாவு எப்படி செய்ய போகிறது நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டிஷ் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.